சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மரக்கன்றுகள் நடும் பணியில் ஈடுபட்டு வரும் தன்னார்வலர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை பெசன்ட் நகரில் வசித்து வரும் டாக்டர் பசுமை மூர்த்தி மாநகராட்சியின் பசுமை சென்னை திட்டத்தின் கீழ் பல்வேறு இடங்களிலும் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகிறார். அந்த வகையில் சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்குட்பட்ட துறைப்பாக்கம் 194வது வார்டு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. சோழிங்கநல்லூர் மண்டலம் 15வது மண்டல அலுவலர் சுகுமாரன் தலைமையில் 194வது வார்டு உதவி பொறியாளர் கனிமொழி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் அகரம் மற்றும் எலவம்பட்டி ஊராட்சியில் சிதிலமடைந்து காணப்பட்ட அரசு பள்ளி கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டன. அகரம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மற்றும் எலவம்பட்டி ஆரம்ப பள்ளி ஆகிய பள்ளி கட்டடங்கள் மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. இதனையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி பள்ளி கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா உத்தரவிட்டார். அதன்படி JCB வாகனங்கள் மூலம் சிதிலமடைந்த கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டன. ஆத்தூர் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே 15 சவரன் நகை, வெள்ளிப்பொருட்கள், 5000 ரூபாய் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ஆத்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் பாண்டியன் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து ஆத்தூர் நகர காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.